Hello friends, welcome back to my channel KL Logi Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம்னா ஆரி எம்ப்ராய்டரி யோட பேசிக் ஸ்டிட்ச் தாங்க பார்க்க போறோம். இது வந்து cross box chain stitch. லாஸ்ட் வீடியோல நீங்க box chain stitch and double box chain stitch பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து box chain stitch ல இன்னொரு டைப்னு சொல்லலாம். இது வந்து cross box chain stitch. சோ இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஆரஞ்ச் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்குறேன். டபுள் த்ரெட்டாக தான் எடுப்போம். அண்ட் தென் கிளாஸ் பென்சில், நீடில் நம்பர் 14, டுலிப் நீடில், சிசர் அண்ட் ஸ்கேல். இதுக்கு சேம் அதே மாதிரி தான், ரெண்டு லைன் பேரலல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிச்சில் எப்படி போட்டோமோ அதே தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போட போகிறோம். ஹாஃப் ஹெக்ஸகனாக போட்டோம்ல, அந்த மாதிரி போட போகிறோம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து சில்க் த்ரெட் எடுக்கிறோம். நீங்கள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான். எந்த லாக்கும் போடாமல் அப்படியே செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வருவோம். ஸோ இங்கே வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சைடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி க்ராஸாக எடுக்கிறேன். சேம் அதே மாதிரி தான், நீங்கள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சை வந்து எப்படி போடுறீங்களோ அதே மெத்தட் தான். இந்த பாக்ஸஸ் வந்து அப்படியே க்ராஸ் க்ராஸாக வரும். ஸோ அவ்வளோதான், இங்கே வந்து முடித்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து க்ராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச். இதுக்கு சென்டரில் வந்து நீங்கள் வந்து வேறு கலரில் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா பார்க்க அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். இந்த க்ராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சில் நான் வந்து இங்கே வந்து சென்டரில் வந்து ஒரே ஒரு சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறேன். ஸ்விங் த்ரெட் எடுத்துருக்குறேன் செல்ஃப் கலரில், அதாவது இந்த கிளாத்தோட கலரில் ஸ்விங் த்ரெட் எடுத்துருக்குறேன். ஒவ்வொரு சுகர் பீட்ஸ்க்கும் நாட் போட்டு இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம்.
ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த ஒவ்வொரு ஹெக்ஸகன்லேயும் ஒவ்வொரு சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த பாக்ஸஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் பாக்ஸஸாக இருக்கிறனால நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த கிராஸ் பாக்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா சென்டரில் வந்து சுகர் பீட்ஸுக்கு பதிலாக நம்பர் 3 ரவுண்ட் பீட் கூட வைக்கலாம், பேர்ல் பீட் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் வீடியோவில் இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. அந்த தென் இது வந்து டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச், அந்த தென் இது வந்து கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுங்கிறது வந்து இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடுறது தான் வந்து டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச். இந்த கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே போடுறது தான் வந்து கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.